அத்த பெத்த மல்லிகைப்பூ மங்கம்மாரி மதுரையில முத்தாரி சித்தாரா பேசும் போது முத்தாரி குளிக்கிறத பார்க்கும் போது யமல்லம்மா செல்லம்மா என் பொன்னம்மா என் கோயில் மணி அடிக்குதடி அத்த பெத்த மல்லிகைப்பூ என் ஆசை கேத்த முல்லைப்பூ மாம்பழ கண்ணாத்துல மல்லம்ம செல்லம்ம பொண்ணம்மா மாறி மாறி முத்தம் தார மல்லம்ம என்ன என்னடா இப்படி மேல ஏறிட்டு வரீங்க இந்த பாட்டு பிடிக்கலையா இந்த பாட்டு பிடிக்கல பிடிக்கலையா அவரம் மறு கட்டி தாவாரம் கட்டி தர அத்தாடி என்ன கட்டிக்கோ எல்லாத்தையும் போனாங்க மாட்டிட்டா போய் படுத்துக்கோ ரோசார வீட்டு கறி ரோசா பூசல கறி ராசா தீ என்ன கட்டிக்கோ எல்லாத்தையும் போனாங்க மாட்டிட்டா போய் படுத்துக்கோ செகசவப்பலகி செந்தூரா புட்டலகி சிங்காரி என்ன கட்டிக்கோ எல்லாத்தையும் போனாங்க மாட்டிட்டா போய் படுத்துக்கோ செகசவப்பலகி செந்தூரா புட்டலகி சிங்காரி என்ன கட்டிக்கோ பாட்டு வருது இல்ல தெய்வமா போய் பொழைச்சுக்கோ அப்படிங்கற தெய்வமா போய் பொழைச்சுக்கணும் எப்படி சாமி உங்ககிட்ட பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரமானது ஆகிவிடும் ஆமா சீராக நீண்டிருக்கும் தெய்வீக சபை இந்த தெய்வீக சபையானது எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது எதற்காக போர் போட்டதுனால தண்ணி வந்துருச்சு அப்படியா ஆமா வரலன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பம்பு தான் இறக்கி இருக்கிறாரு சரி 250 அடி போட்டாச்சு 255 அடி போட்டதுமே புழுக்குன்னு வந்துருச்சு தண்ணி அப்படியா நான் எல்லாம் அடிச்ச 4 அடியில தண்ணி வந்துருது நானும் தான் போர் போடுறேன் இந்த உலகத்திலே முதல் அவதாரம் படைத்த அந்த எம்பெருமானாகிய அந்த பெருமாள் சுவாமியின் உங்களாக வைத்த வேண்டுதலையானது நிறைவேறிய காரணத்தினால் எப்படி வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால் வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால் அந்த ஐயனுக்காக இன்று ஒரு 20 நாடகமானது அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார் ஆமா யாரு யாரு இன்னும் நமது நம்மை வாழ வைக்கும் தெய்வமாகிய இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளிகள் வந்த இன்னும் அருமை நாயக்கர்மார்கள் சரி எப்படி நாயக்கர்மார்கள் ஆமா அண்டினால் ஆதரிப்பார் சரி உண்டினால் மூச்சா பிடிப்பார் அப்படியா ஆமா வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்துல வந்தவங்க சரி 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 சாமி மாதிரி அப்படியா அப்படி அவர் வைத்த வேண்டுதலையானது நிறைவேறிய காரணத்தினால் இன்று ஒரு 20 நாடகமானது அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார் இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது என்னடி என்ன நாடகம் பேர் தெரியாம தான் வந்தே ஆடிட்டு இல்ல இல்ல உனக்கு தெரியுமானதா கேக்குறேன் என் சம்பளத்துக்கு நான் சொல்லிட்டேன் உன் சம்பளத்துக்கு நீ சொல்லு அப்படியா கமிஷன் வடை கமிஷன் வடையா கமிஷன் வடை கமிஷனா என்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார் அப்படி அரங்கேற்றம் செய்து வைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது துத்திப்பாளையத்தை சேர்ந்த திரு பொன்மலை செம்மல் பொண்ணு கவுண்டர் சார்பாகவும் இன்னும் நமது சுப்பிரமணிய கவுண்டர் ஐயாவுடைய சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் நான் சொல்லட்டுமா சொல்றேன்
வஜனமாக எடுத்துரைத்தால் வஜனமாக சொல்வேன். அப்படியா? அப்படியா? சரி சரி சரி. அடியே, என்னுடைய பெயரோ அந்தரங்கத்து மாதர்கள் மெச்ச. எப்படி அந்தரங்கத்து மாதர்கள் மெச்ச? சுந்தரமாகவே வந்த. ஓஹோ, சொல்றா? சுந்தரமா வந்தியா, பொண்ணு வேஷமா வந்தியா? சுந்தரமாக வந்த. சுந்தரமாக வந்த. என்னுடைய பெயரோ? என்னுடைய பெயரோ? என் பேரு? அந்த என் பேரு தேவகி. தேவகியா? தேவகி. சரி சரி, என்னுடைய பெயர் தேவகியாக இருந்தாலும் அம்மா, என்னையும் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி. எப்படி? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்திலே சுமந்துபட்டு தூரி தூரின்னு அங்கத்திலே சுமந்துபட்டு அம்மா என்ன 10 மாதம்
தேவகி ரோகிணி தேவகி ரோகிணி சரி சரி நாங்க நான்கு பேர் பிறந்தோம் ஓஹோ ஆமாண்டி நாலு பேர் பிறந்து எங்களுடைய நாட்டிலே தீரும் செல்வாக்குமாக வளர்ந்து வருகிறோம் அப்படியா ஆமா உங்க அண்ணாரு எங்க அண்ணா உங்க அண்ணா உங்களை அழைத்து விட்டு வர சொன்னார் ஏதா அழைத்து கொண்டு வர சொன்னார் எங்க அண்ணன் கூப்பிட்டாரா ஆமா ஏன் அண்ணன் உனக்கு எப்படி தெரியும் அவர் முன்னாடியே வந்துட்டாரே தனியா அக்கா அந்த அக்காவையும் கூட்டிட்டு வாங்கண்ணே எல்லாம் மூணு பேர் ஒன்னா போலாம் சரி சரி வா போலாம் கேளுங்கள் சபையார்களே ரோகிணி ஆகப்பட்டவர் சபை தர்பார் அவர் வந்தால் மற்ற விஷயம் அறியலாம்